இலங்கையின் திரிகோணமலை பகுதியில் பொங்கல் கலாச்சார விழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இலங்கையில் பொங்கல் விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. திருகோணமலை பகுதியில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டின் பேரில் தற்போது இந்த பொங்கல் விழாவானது மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1008 பானைகளில் பொங்கல் ஆனது வைக்கப்பட்டு தற்போது இந்த பொங்கல் கொண்டாடமானது நடைபெற்று வருகிறது. இது தவிர 1500 தற்போது இந்த பொங்கல் விழா கொண்டாடத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் 500 கூடங்களும் இடப்பட்டு இந்த பொங்கல் கொண்டாடம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. திருகோணமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இந்து கல்லூரி மைதானத்தில் தற்போது இந்த பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் செய்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற நிலையில் தற்போது இன்று இந்த பொங்கல் கொண்டாடுவதின் பகுதியாக பொங்கல் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 1008 பானைகளில் பொங்கல் வைத்து பல்ல நிகழ்ச்சியும் அதே போல கோலப்போட்டியும் நடைபெற்று இந்த பொங்கல் கொண்டாட்டம் தற்போது திருகோணமலை பகுதியில் இருக்கிறது. இதை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் குவிந்திருக்கின்றனர். காலை முதலே இந்த பகுதியில் லேசான மழை பெய்த நிலையில் தற்போது மழை சற்று விலகி இருப்பதால் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 5000 அதிகமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூடி தற்போது இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் தற்போது இந்த பகுதி மக்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம், எப்படி இருக்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் நம்ம ஊர்ல? அது ஸ்ரீலங்காவின் பிரதம தாவட நகரின் பலாத்தே தமிழ் ஜனதாவின் விஷால பொங்கல் உற்சவையாக சம்விதானிய கலத்தினோ நகரின் பலாத்கர் ஆண்டு கடத்தும் அவசியம். இன்றைக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் நிறைய மக்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் சேர்த்து இந்த மாதிரி விழா ஒன்றுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிட்டாங்க. இன்றைக்கி இது கலர்ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடந்தது. செல்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவ்வாறான ஒரு அழகிய ஒரு நடனத்தை வழங்குவது திருகோணமலை மண்ணுக்கு இதுதான் முதல் தடவையான நிகழ்ச்சி. எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் கோணநாதரின் அனுகிரகத்தோடு இந்த மலைகளோ ஏனைய தடைகளோ இல்லாமல் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு இன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த முத்தவெளி மண்ணிலே மங்கள நாதம் இசைக்க இந்த சிறுவர்கள் ஆடிக்கொண்டிருப்பதும் பொங்கி மனமகிழ்ந்து கொண்டு இருப்பதும் எமது நாட்டுக்கு இனிவரும் காலங்களில் நல்லதொரு சுபீட்சத்தையும் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் தரும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். இலங்கையில் இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் தலை கட்டியிருக்கிறது. அந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் தொடர்ந்து இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இது போன்ற ஒரு பெரிய அளவிலான இந்த கொண்டாட்ட பொங்கல் கொண்டாட்ட கலாச்சார நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஒவ்வொருவரும் குடும்பத்துடன் இந்த பகுதிக்கு வந்து அதே போல நம்மளுடைய தமிழர் கலாச்சார உரைகளை அறிந்து அவர்கள் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் இந்த பகுதியில் ஒன்று கூடி ஒரு சமத்துவ பொங்கலை இந்த இடத்தில் வைத்து இந்த பொங்கல் பண்டிகையாக நடைபெற்று வருகிறது. 1500 பரதக்கலைஞர் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. மேலும் கோலப்போட்டியும் நடத்தப்பட்டு அதில் பங்கு பெற்றவர்களும் பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் ராஜகுமார், திருகோணமலை.